வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு AWM டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதுனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் தான் நமக்கு வந்து மோட்டிவேஷன் அடுத்தடுத்த வீடியோ போடுறது. ஸோ லைக் பண்ண வந்து மறந்துடாதீங்க. ஸோ வந்து எப்படி ப்ரோ வந்து AWM எப்படி தாறுமாறாக அடிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு விசித்திரமான ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது, நான் அதை வந்து சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நான்சிங்ஜாங்னு ஒரு பிளேயர் உண்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் வந்து ஸ்கோப் போடாமல் வந்து பயங்கரமாக அடிப்பார். ஸோ அப்புறம் ஆக்ஸ்எஃப்னு ஒருத்தர் உண்டு. ஸோ இதுக்கெலாம் பின்னாடி இருக்க ஒரே ஒரு ட்ரிக் வந்து இந்த செல டேப்பும் இந்த கத்திரிக்கோளில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு செல டேப் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து கத்திரிக்கோள் எடுத்து வந்து சின்னதாக முதல்ல வந்து ஒரு டேப்பு முதல்ல வந்து வெட்டி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து சின்ன பீஸாக ஒரு டேப்பை எடுத்து அதை வந்து கத்திரிக்கோளில் கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, பேனாவை வச்சு ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வைக்கிங்க. ஏன்னா நம்ம AWM எடுக்கும்போது வந்து கிராஸ் வரவே காட்டாது, ஸ்க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா வெறுமனியாக தான் இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுறீங்க, பேனாக எடுத்துகிட்டு வந்து அந்த டேப்பை திருப்பி அதில் கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு நல்ல உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சின்னதாக வந்து ஒரு டாட்டை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த நான் போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு டாட்டை வந்து ரீஃபில் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க பக்காவா. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ்க்கு தான். நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் இந்த மாதிரி அப்பப்போ ஒட்டி ஒட்டி விளாண்டிங்கன்னா, அதிகபட்சம் நீங்கள் நல்லா விளாண்டுகிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு 1 வாரம் விளாண்டிங்கன்னா போதும், அப்புறம் அந்த ஸ்டிக்லாம் தேவைப்படாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு புள்ளி இருக்கா. ஸோ இது என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் ஆரோவில் நம்ம ஃபோன் மேலே வந்து பக்காவாக வந்து ஒட்டிடுறீங்க. ஸோ நீங்கள் நினைப்பீங்க எப்படிப்பா அடிக்கிறாங்க, கிராஸ் ஆகிறவே இல்லை, ஹெட்சாட் விழுது ஸ்கோப் போடாமல் அப்படின்னு. அதுக்கு பின்னால் இருக்க ட்ரிக்கே இதுதான். ஸோ வந்து ஸ்க்ரீன் மேலே தான் ஒட்டியிருப்பாங்க இதை. ஸோ இப்படி ஒட்டியிருக்கிறதால வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு தெரியாது, பார்க்கறதுக்கு ஹேக்கர் ரேஞ்சு கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து பக்காவாக அந்த புள்ளியிலே வந்து கரெக்டாக ஒட்டிட்டீங்கன்னா வைங்களேன், ஸோ இதுக்கப்புறம் ஸ்கோப் இல்லைனா கூட நமக்கு வந்து அடிக்க முடியும். ஸோ கிராஸ் ஆரோ வந்து பெயிட்னா கூட நம்மளால் வந்து ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ இது வந்து ஸ்கோப் போடாமல் அடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. ஸோ வந்து AWM வந்து நம்ம ஏம் லாக் பண்ணும். ஸோ 2 AWM வச்சுருக்கோம்னா நமக்கு வந்து கிராஸ் ஆரோவே காட்டாது. ஸோ அப்போ வந்து கரெக்டாக கிராஸ் ஆரோவை எளிமை கிட்டையாவது கொண்டு போகணும், ரொம்ப காலுக்கு கீழெலாம் போயிட்டிங்கன்னா வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ இது பார்த்தா தெரியும் அந்த புள்ளி வந்து அழகாக தெரிந்து பார்த்தீங்களா, இப்போ ஈஸியாக வந்து தலையில் வச்சு நம்ம வந்து ஹெட்சாட் அடிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கு தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கட்டும் சரி, இன்னும் 2-3 ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க நம்ம இந்தியாவிலேயே சரி, எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த ஸ்கோப் எல்லாம் அடிக்கிற ஹெட்சாட்டுக்கு பின்னாடி இருக்க ட்ரிக் வந்து இந்த செல டேப் தான். ஸோ வந்து பிஜியில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு 2-3 இமுலேட்டருக்குன்னு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணிடுவாங்க. மொபைலுக்கு ஒரே ட்ரிக்கு இதுதான். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 நாள் இல்லைனா வைங்களேன் ஒரு 3 வாரம் நீங்கள் நல்லா விளாண்டிங்கன்னா ஒரு 3 வாரம் இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ஏம் வந்து பழகிடும். ஸோ வந்து ஈஸியாக அடிச்சிருங்க, அதுக்கப்புறமா அந்த டாட்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ வந்து உங்களை எத்தனை பேர் வந்து சிங்சாங், ஐயோ ஒரு பேரே வந்து வாயில் வர முடியும், சிங்சாங் பிளேயரை பார்த்து ஷாக் ஆகிருக்கீங்க, ஹேக்கர் ரேஞ்சுக்கு அடிக்கிறேன்னு. ஸோ வந்து இப்போ வந்து ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து ஸ்கோப்பு கண்ட்ரோல் பண்ண பார்க்கலாம், இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ட்ரிக்காக நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாய்ஸ்டிக்கை வந்து நம்ம இழுத்துகிட்டே இருக்கணும், ஆனால் ஸ்கோப்பை வந்து பார்த்திங்கன்னா தலையிலேயே எனிமியோட தலையிலேயே வந்து நம்ம வந்து நிப்பாட்ட பார்க்கணும் ட்ராக் பண்ணி. ஸோ வந்து இதை மாதிரி நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏம் லாக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து கிராஸ் ஆரோ இல்லைன்னாலே பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு புள்ளி வந்து டாட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டாட்டை நான் எப்படி யூஸ் பண்ணி கொண்டு போகிறோம்னு பாருங்கள். ஸோ வந்து இதில் பார்த்துங்க எனிமிக்கு விலகிட்டு டாட்டு அப்படியே நான் வந்து லைட்டாக ட்ராக் பண்ணி சைடில் அப்படி போய் ஹெட்டில் கொண்டு போய் வந்து அடிக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்க்கும்போது உங்களுக்கு பக்காவாக தெரியும். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டாட்டும் தெரியாது, ஹேக்கர் ரேஞ்சு கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பின்னால் இருக்க ட்ரிக் என்னமோ இதுதான். ஸோ அதை மட்டும் நீங்கள் பக்காவாக நீங்கள் வந்து பழகிட்டீங்களோ எங்களை, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அசால்ட்டாக ஷார்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஹெட்சாட்டு. ஸோ வெரி வெரி ஈஸி. ஸோ அந்த டேப்பு ஓட்டுறதுல தாங்க வித்தையே இருக்குது, ஸோ வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு 2-3 எக்ஸ்டர்னல் ஆப்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஸோ அதில் வந்து கிராஸ் ஆரோ வச்சிருக்காரு, அதான் ஈஸியாக அடிச்சிடறாரு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெட்சாட்டு, ட்ராக் ஹெட்சாட்டு. இது என்ன ப்ரோ ட்ராக் ஹெட்சாட்டு, AWM தான் ட்ராகே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ லெஃப்ட் சைடு ரைட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி தான் வந்து கொண்டு போகணும், லெஃப்ட் சைடில் ரைட் சைடு வந்து ஸ்க்ரீனை திருப்பி வந்து ஹெட்சாட் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இதை நீங்கள் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும், வேறு லெவலில் வந்து அடிச்சு போடலாம். ஸோ வந்து இப்போ இந்த டாட் வச்சுருக்கேன், நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ வந்து கிராஸ் ஆரோ எப்போவுமே வந்து எனிமியோட ஹெட் லெவல் இருக்கும் பாருங்கள், ஒரு லெவல் அந்த லெவல்லே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் மெயின்டைன் பண்ணி. ஸோ கீழே மேலே போயிடக்கூடாது பாருங்கள், நான் கரெக்டாக எனிமியோட ஹெட் லெவல்லேயே வச்சுருக்கேன், அப்படியே சைடில் வந்து ட்ராக் பண்ணுற ரைட் சைடு அப்படியே ஹெட் விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ வந்து ரொம்ப 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 ஈஸி. ஸோ வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், AWM கார்டாகவே மாறிடலாம்.
ஸோ வந்து நம்ம எவ்வளோ வேகமாக வந்து அதை மார்க் பண்ணுறோம் பாருங்கள் பாருங்கள் டைரெக்டாகவே நம்ம ஸ்கோப் ஓப்பன் பண்ணும் போதே வந்து ஹெட்டில் இருக்கிற மாதிரியே வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ அந்த டேப் போடுறதுலாம் இருக்குது வித்த. ஸோ அதில் இது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஸ்கோப் இருக்கு நான் சொன்னேன் தெரியுமா முன்னாடி யூஎம்பிக்கு, அது வந்து ஏடபிள்யூமுக்குமே ஒர்க் ஆகும். ஸோ வந்து ஏடபிள்யூமே அந்த வந்து மேக்னெட் மாதிரி வந்து ஸ்கோப் வந்து இழுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ வந்து ஏடபிள்யூ நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சு போய் ஹெட்ஷாட் அடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஹெட்ல லாக் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து அப்பப்போ ஏடபிள்யூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏடபிள்யூம் ஸ்கோப் வந்து குறியே வைக்காது, மிச்ச ஸ்கோப் வந்து குறி வைக்கும், ஏம் லாக்காகும், இது வந்து ஏமே லாக் ஆகுது. ஸோ இந்த கிளிப்பில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். ஸோ வந்து ஒன் ஷாட் வந்து நம்ம அடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஷாட் எப்படி வந்து ஏம் லாக் ஆகும்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஸ்கோப் வந்து மிஸ் ஃபயர் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்கோப் ஓப்பன் பண்ணுறேன், அங்கே தான் இருக்குது, அப்படியே வந்து ஹெட்ல லாக் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ வந்து ஏம் பாட் வந்து இதுக்கு ஒர்க் ஆகும், ஏடபிள்யூமுக்கு ரொம்ப க்ளோஸ் போனான். ஸோ ஓரளவுக்கு க்ளோஸ் போயிட்டீங்களாலே போதும், அந்த அந்த பக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ஸ்கோப் அப்புறம் ஃபயர் பட்டன் இது ரெண்டுமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வந்து ரைட் சைட் பட்டன் வச்சுருக்கேன், நீங்கள் லெஃப்ட் சைட் பட்டனே வச்சுக்கோங்க அந்த இடத்துல. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கத்தில் ஏம் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவிட்டி கேட்பீங்க. சென்சிட்டிவிட்டி நான் 16 வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ வந்து ஹேண்ட் கேம் போகணுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க, நான் வந்து ஹேண்ட் கேம் போடுறேன். ஸோ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தால் என்னன்னு பார்க்கலே, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.